ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 18 நாள் நடந்த பாரத போர்ல பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரத்தை 36 வருஷங்கள் ஆட்சி செய்கிறார் யுதிஷ்டிரர். கலியுக ஆரம்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தை முடிச்சுண்டு இந்த உலகத்தை விட்டு போகிறார். இதுக்கப்புறம் யுதிஷ்டிரருக்கும் பாண்டவர்களுக்கும் மனசில் ஒரு வெறுமை வருது. இதுக்கு மேலே நாம் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கிறா. ஆட்சி பொறுப்பை பரீட்சித்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு துறவரம் மேற்கொண்டு சொர்க்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டா. இதுக்கு வடக்கிருத்தல்னு பேர். மர உரி தரித்து பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், திரௌபதியோடு சேர்த்து 6 பேரும் நாட்டை விட்டு கிளம்புறா. இவா கூட ஒரு நாயும் போகுது. மொத்தம் 7 பேர். முதல்ல கிழக்கு பக்கமாக நடந்து போகிறா. பல நாடு, ஆறு, கடல் எல்லாத்தையும் கடந்து போகிறா. அப்போ கிழக்கு திசையில் அக்னி பகவானை தரிசனம் பண்ணுறா. அவர் அர்ஜுனன் கிட்ட இருக்கிற காண்டீபம்ங்கிற வில்ல பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு போகிறீங்க, உங்கள் கையில் ஆயுதம் எதுக்கு? இந்த காண்டீபம் நீங்கள் போரில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம். அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் இதை யார்கிட்டே இருந்து வாங்கியிருந்தோமோ அவாகிட்டேயே திருப்பி கொடுக்கறது தான் முறைன்னு சொல்வார். உடனே அர்ஜுனன் அந்த காண்டீபத்தை திருப்பி கொடுத்துடுறார். அதுக்கப்புறம் மேற்கு வடக்கு திசைகளில் அவளோட பயணம் தொடர்றது. இப்படியே இமயமலை வரைக்கும் வந்து மலையை ஏற ஆரம்பிக்கிறா. அங்கே மேருமலையை பார்க்குறா. திடீர்னு திரௌபதி இறந்து போய் கீழே விழுந்துடுறா. அப்போது பீமன், திரௌபதி நம்ம 5 பேருக்கும் நல்ல தர்ம பத்தினியாக தானே இருந்தா, அவையே இருந்தான்னு கேட்பார். அதுக்கு தர்மர், திரௌபதி நம்ம 5 பேருக்கும் பத்தினி தான், அவள் 5 பேரையும் சமமாக நடத்தியிருக்கணும். அப்படி செய்யாமல் அர்ஜுனனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா, அது தப்பு. அதனால தான் அவளால் உடம்போடு சொர்க்கத்துக்கு வர முடியாமல் இருந்துட்டா. சரி, எல்லாரும் திரும்பி பார்க்காம வாங்கன்னு சொல்கிறார். இப்போ 7 பேர், 6 பேர் ஆயிட்டா. கொஞ்ச தூரம் போனதும் சகாதேவன் இறந்துடுறார். சகாதேவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். தன்னை அழிக்க வந்தவன் ஜெயிக்கிறதுக்கு நல்ல நாள் குறித்து கொடுக்குற அளவுக்கு நல்லவன். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் தனக்கு நிகர் யாருமே இல்லைங்கிற கர்வம் இருந்தது. அதனால் உடம்போடு சொர்க்கத்துக்கு வர முடியல, இறந்துட்டான். எல்லாரும் திரும்பி பார்க்காம வாங்கன்னு தர்மர் சொல்வார். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நகுலன் இறந்துடுவான். இவனுக்கு தான் பேரழகன்கிற அகங்காரம் இருந்தது, அதனால இறந்துட்டான். திரும்பி பார்க்காம நடங்கன்னு சொல்வார். இப்போ 6 பேர், 5 பேர் ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அர்ஜுனன் உயிரை விட்டுடுவான். அர்ஜுனன் பெரிய வில்லாளி, வாழ்நாளில் எந்த பொய்யும் சொல்லாதவன். அவையே செத்தான்னு பீமன் கேட்குறார். அவனுக்கு தன்னோட வீரத்தில் தனக்கு நிகர் தான் தாங்கிற கர்வம், அதனால தான் இறந்தான்னு தர்மர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே, அண்ணா எனக்கு மயக்கமாக இருக்குது, நானும் செத்துடுவேன் போல இருக்கு, நான் ஏன் சாக போகிறேன்னு சொல்லுன்னு பீமன் கேட்பான். நீ நிறைய சாப்பிட்ட, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அப்படி சாப்பிட்றச்சே மற்றவாளுக்கு என்ன தேவைன்னு கவனிக்க மறந்துட்ட, அதனால் நீயும் சாகணுங்கிறது விதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம நடந்தார். இப்போ தர்மராஜனும் நாயும் மட்டும்தான் பாக்கி இருந்தா. அப்போ தர்மருக்காக சொர்க்கத்திலேருந்து ஒரு தேர் வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறது. தர்மர் அந்த நாயை தூக்கிட்டு தேரில் ஏறலாம்னு நினைக்கிறச்சே, நீங்கள் மட்டும்தான் வரணும், நாய்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் இல்லை, யாருமே உடம்போடு சொர்க்கத்துக்கு வர முடியாது, ஆனால் நீங்கள் மட்டும் இந்த சரீரத்தோடு சொர்க்கத்துக்கு வரலாம்னு சலுகை கொடுத்துருக்கா, அதனால் நீங்கள் மட்டும் வாங்கன்னு தேவதூதன் சொல்வார். இல்லை இல்லை, என் கூட வந்த தம்பிகள்லாம் உயிரை விட்டுட்டா, ஆனால் இந்த நாய் உயிரோடு இன்னமும் இருக்கு, அதனால் அதை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறார். அப்போது அந்த நாய் தர்ம தேவதையாக மாறி, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் வச்ச பரீட்சையில் நீ பாஸ் பண்ணிட்ட, நன்னா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுவா. அதுக்கப்புறம் அந்த தேரில் ஏறி சொர்க்கத்துக்கு போகிறார் யுதிஷ்டர். அங்கே துரியோதனனை பார்க்குறார். துரியோதனன் திரௌபதியை சபையில் மானபங்கம் பண்ணியிருக்கான், எங்கள் எல்லாருக்கும் நிறைய கொடுமைகளை பண்ணியிருக்கான். அவன் சொர்க்கத்தில் இருக்கான், ஆனால் என் தம்பிகளை காணும், அவள்லாம் எங்கே இருக்கான்னு கேட்பார். தேவதூதன் அவங்கெல்லாம் வேறு இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுவான். அப்போது துரியோதனன் மட்டும் எப்படி சொர்க்கத்தில் இருப்பான்?
இவன் செஞ்ச கொடுமைகளுக்கு இவன் நரகத்துல தானே இருக்கணும்னு யுதிஷ்டர் கேட்பார். அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்குள்ள ஒரு பங்காளி சண்டை, அதனால உங்ககிட்ட அவர் அப்படி நடந்துட்டார். மற்றபடி அவர் எல்லார்கிட்டையும் நல்லவனாக தான் இருந்திருக்கார். ஒரு வீரனுக்கு இருக்க வேண்டிய எல்லா கொள்கைகளையும் கடைபிடிச்சார். வீரனாக வளர்ந்து வீரனாகவே இறந்து கடைசியில் வீர சொர்க்கத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்வான். அப்போ சரி, நான் என் தம்பிகளை பார்க்கணும்னு சொல்கிற. இது உறவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடம், இங்கே அண்ணா தம்பிங்கிற உறவெல்லாம் கிடையாது. சரி, பார்க்க ஆசைப்படுறேங்க, அதனால் அழைச்சிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டரை தேவதூதன் அழைச்சிட்டு போவார். போகிற வழியெல்லாம் சேரு, சகதி, அழுகி போன சடலங்கள், தாங்க முடியாத துர்நாற்றம், இதையெல்லாம் தாண்டி நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். இந்த இடம் இவ்வளோ மோசமாக இருக்கே, இங்கே ஒரு க்ஷணம் கூட என்னால் நிற்க முடியல. அப்போது தர்மராஜா போயிடாதேங்கன்னு நிறைய குரல், அழுக சத்தம் வேற கேட்கறது. இதெல்லாம் கேட்ட குரலாக இருக்கேன்னு திரும்பி பார்த்தா பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி எல்லாருமே அங்கே தான் இருக்கா. எங்கள் உடம்பெல்லாம் தகிக்கிறது, நீங்கள் இருக்கிறச்சே எங்கள் தகிப்பு கொஞ்சம் குறையிறது, தயவு செஞ்சு போயிடாதேங்கன்னு கதறுவா. என்ன இது, அவ்வளவு கொடுமை பண்ணின துரியோதனன் சொர்க்கத்தில் இருக்கான், என் தம்பிகள்லாம் நரகத்தில் இருக்கா, எனக்கு சொர்க்கமே வேண்டாம், நானும் நரகத்திலேயே இருக்கேன்னார். உடனே தர்மதேவதை, தேவேந்திரன் எல்லாரும் தர்மரை தேடிட்டு நரகத்துக்கே வந்துடுறா. அவள் வந்ததும் அந்த சூழ்நிலையே மாறிடுறது. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாருமே அவளோட ஆடை அணிகலன்களோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பா. அப்படியே முதல்ல பார்த்த காட்சி மாறி அந்த இடமே சொர்க்கம் மாதிரி ஆயிடும். அப்போ தேவேந்திரன் சொல்வார், இதுவும் சொர்க்கந்தான், மன்னனாக இருந்தவனுக்கு நரகம் எப்படி இருக்கும்னு தெரியாது, எல்லாருக்கும் சொர்க்கம் நரகம் ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்கணும், அப்போ தான் ஒரு ஆத்மா முழுமையடையும். அதோடு இல்லாமல் மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அஸ்வத்தாமன்கிற யானையை கொண்டுட்டு அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்று விட்டேன்னு சொல்கிறச்சே யானைங்கிற வார்த்தையை சத்தம் இல்லாமல் சொன்னீங்க. அதை கேட்ட துரோணர் அஸ்வத்தாமன்ற தன்னோட புள்ள தான் செத்து போயிட்டான்னு நினச்சிண்டு உயிரை விட்டுடுறார். இது பாவமான செயல், தப்புன்னு தெரிஞ்சும் செஞ்சுருக்கேங்க. அந்த பாவ செயலோட காரணமாக நரகத்தை அனுபவிக்காட்டாலும் நரகத்தை கொஞ்ச நேரம் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கேங்கன்னு சொல்கிறார் அந்த தேவதூதன். உண்மையாகவே சொர்க்கம் நரகம்னு எல்லாம் ஒன்று இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் நல்ல வாழ்க்கை தத்துவத்தில் வாழணுங்கிறதுக்காக சில விஷயங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்கா. அதனால் சொர்க்கம் நரகம் எல்லாம் உண்மையாகவே இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாமல் வாழற காலத்தில் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு யார் மனசையும் நோகடிக்காமல் எதுக்காகவும் கர்வப்படாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.